தடகள பயிற்சியாளர் நாகராஜன் மீது மேலும் 3 பேர் புகார் அளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாகராஜன் மீது மேலும் 3 பெண்கள் பாலியல் புகார் அளித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், விவரம் என்ன? நிச்சயமாக, பயிற்சி வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து போக்சோ வழக்கில் கைதான தடகள பயிற்சியாளர் நாகராஜன் மீது ஏற்கனவே 3 பேர் வந்து புகார் அளித்திருந்த நிலையில் தற்போது மேலும் 3 பேர் வந்து புகார் அளித்திருக்கிறார்கள். அதாவது, சென்னை பாரிமுனையில் பிரைம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என்ற விளையாட்டு பயிற்சி மையத்தை கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருபவர் தடகள பயிற்சியாளர் நாகராஜன். இவர் சரக்கு மற்றும் சேவை வரித்துறையில் விளையாட்டு கோட்டா மூலமாக பணியில் சேர்ந்து தற்போது உதவி ஆணையராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் தான் சில தினங்களுக்கு முன்பாக சமூக வலைதளத்தில் தடகள பயிற்சியாளர் நாகராஜன் பயிற்சி எடுத்து வரக்கூடிய இளம் பெண்கள் மற்றும் சிறுமிகள் ஆகியோருக்கு பாலியல் தொந்தரவில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வந்ததாக குற்றச்சாட்டுகள் இருந்தது. இது தொடர்பாக நாகராஜனிடம் கடந்த 2003 ஆண்டிலிருந்து தற்போது 2020 ஆண்டு வரை தடகள பயிற்சி பெற்ற இளம் பெண் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் பூக்கடை போலீசார் அவர் மீது போக்சோ உட்பட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கடந்த 29 தேதி கைது செய்தனர். இந்த நிலையில் சிறையில் இருந்த அவரை போலீஸ் கஸ்டடியில் 3 நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் அவர் பயிற்சி எடுத்த இடங்கள், அவர் எந்தெந்த கல்லூரியில் பயிற்சி அளித்தார் என்று போலீஸ் கஸ்டடி எடுத்தவுடன் போலீசார்கள் அவரை அழைத்து சென்று நேற்றும் இன்றும் விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது அவர் மீது மேலும் 3 பயிற்சி வீராங்கனைகள் பாலியல் புகார் அளித்தவர்கள் தெரிய வந்தது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி. அன்பரசன்.